தேவன் நம்முடைய வாழ்வுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்து கொண்டே வருகிறார் இல்லையா. இன்றும் கூட இந்த கொரோனா நம்மை அணுகாமல் நம்மை பாதுகாத்து நமக்கு இன்னும் ஜீவனை கொடுத்து நம்மை வாழ வைத்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் எப்படி நினைத்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கின்ற காரியங்களை நாம் எண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு விதமாக மனிதர்கள் யோசிப்பாங்களாம். தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்கிற நன்மைகளை அவர்கள் ரெண்டு விதமாக பார்ப்பாங்களாம். முதலாவது என்னவா இருக்குன்னு சொன்னால், 103 சங்கீதம் 2 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு ரொம்ப நன்றியுள்ள உணர்வோடு அவரை ஸ்தோத்தரிக்கும்படியாக நாம் தேவனை பார்க்க முடியும். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அநேக நன்மைகள் அநேக உபகாரங்களை மறவாதபடிக்கு நன்றியுள்ள இருதயமுடையவர்களாக நம்மால் இருக்க முடியும். ஒன்று இப்படி இருக்க முடியும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், யோபு 22:17 வசனத்தின்படியாக கூட சில மனிதர்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரப்பியிருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி, எங்களை விட்டு விலகும் சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும் என்றார்கள் அப்படின்னு கூட மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும் இல்லையா. தேவன் நமக்கு தேவையான யாவற்றையும் கொடுத்து நம்முடைய வீடுகளை நன்மையால் நிரப்பி நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நம்முடைய குடும்பத்துக்கு கொடுத்தாலும் மனிதர்கள் எங்களை விட்டு விலகிடுங்களேன், சர்வ வல்லவரே உங்களால் எங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கடினமுள்ள இருதயமுடையவர்களாக மனிதர்கள் இருப்பார்கள். நாம் எந்த இடத்துல இருக்கிறோம், நாம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி அவரை ஸ்தோத்தரிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறோமா, அல்லது இப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களாக நாம் இருக்கிறோமா, நம்முடைய சிந்தனையும் நம்முடைய செயலும் எதை காண்பிக்கிறது என்று நம்மை நாமே சோதித்து பார்த்து இன்று நன்றியுள்ள உணர்வோடு தேவனிடத்திலே நாம் திரும்ப முயற்சி செய்யலாம். Psalm 103:2, Bless the Lord, O my soul, and forget not all his benefits. தொடர்ந்து உணர்வுள்ளவர்களாய் வேத வசனத்தை பகுத்து ஆராய்ந்து நல்வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க.